அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நான் ரோஸின் ஜான்சன். நான் ரிட்டையர்டான தமிழ் டீச்சர். ரிட்டையர்ட் ஆகி ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் வீட்டில் உட்காந்து ஓய்வு நேரத்தில் சமையல் பண்ணி முடித்த பிறகு என்ன பண்ணலான்னு தோன்றப்ப டிவி பார்ப்பேன், புக்கு வாசிப்பேன், மேகசின்ஸ்லாம் வாசிப்பேன். ஆனால் ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான இது என்னென்னா, ஒரு பொழுதுபோக்கு என்னென்னா, செல்ல நோண்டிக்கிட்டே இருக்கிறது எல்லோரும் பண்ணுற மாதிரி. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு, யூடியூப் அப்படி போகும்போது அப்படி ரெண்டமாக பார்த்துட்டு போகும்போது ஒரு நாள் யூடியூப்பில் ஒரு தலைப்பு ரொம்ப எனக்கு மனசை கவர்ந்துச்சு, இன்றைக்கி இந்த சமையல் அப்படின்னு. அது யார் அட்மின் பார்த்தா சுனிதான்னு ஒரு பொண்ணு. சரி பார்க்கலன்னா அது அப்படி அப்படியே எனக்காக நம்மளுக்கு தெரிஞ்ச பொண்ணு தானே பண்ணுது அப்படின்ட்டு இன்னும் ரொம்ப ஆர்வமாக பார்க்க ஆரம்பித்தேன். டெய்லி அதை பார்க்க 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 என் மனசில் ரொம்ப எனக்கு நம்மளும் இப்படி ஆரம்பித்தா என்னன்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் ரொம்ப உண்டாச்சு. அதுக்கப்புறம் நானும் மருமகளும் நானும் உட்காந்து யோசிச்சு பார்க்குறப்ப நாங்கள் நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு சேனல் ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சி பார்த்தோம். அப்போ என் தலைப்பு ஒன்று வேணும் இல்லையா, அதனால உட்காந்து 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 யோசிக்கும் போது திடீர்னு தோணுச்சு. என்ன சிரிக்கிறீங்களா, அந்த தலைப்பே அதுதான். என் குடும்பத்தில் வந்து திடீர்னு தோணுச்சு திடீர்னு தோணுச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது என்ன உனக்கு திடீர்னு தோணுச்சு சொல்லுங்களேன் அப்படின்னாங்க. தலைப்பே அதான்னு சொல்லும்போது எல்லாருக்கும் ரொம்ப சிரிச்சாங்க முதல்ல. அப்புறம் இதுவே நல்லா இருக்கே வச்சா என்னன்னு தோணாங்க. அதனால இன்னைக்கு உங்களுக்கு ஒரு இனிப்பான ஒரு சமையலை பண்ணலான்னு இருக்கிறேன். உங்களுக்கு சந்திக்க போகிறதுனால ஒரு இனிப்பான பலகாரத்தோடு சந்திக்கலான்னு நினச்சேன். அதனால் கோதுமை லட்டு இப்போ செய்ய போகிறேன். இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப நல்லா சாப்பிடலாம், சந்தோஷமாக இருக்கலாம். இது மட்டும் இல்லை, நான் சமையல் மட்டும் நான் பண்ண போகிறதில்ல, என்னோடய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான அனுபவங்கள், பயனுள்ள கருத்துக்கள் இப்படி நிறைய விஷயங்களை போக போக நான் அந்த வீடியோவை காட்டுறேன், அதை பார்த்து. இப்போ கோதுமை லட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் நெய், 1 கப்பு கடலை மாவு, 1 கப்பு கோதுமை மாவு, 15 முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், 1 கப் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன், 1 டேபிள்ஸ்பூன் ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கேன். இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கடாய் எடுத்து அடுப்பில் வைங்க. அடிக்கனமான பாத்திரமாக இருந்தால் இன்னும் நல்லது. இப்போ 1/2 கப்பு கீயை ஊற்றுங்க. ஊற்றிட்டு அது சூடாகிக்கிட்டே வரும். சூடாகிட்டு வரும்போது இப்போ கடலை மாவு போடுங்க. நெய்யும் கடலை மாவும் நல்லா கலக்கணும். மெதுவாக கிளறிக்கிட்டே வாங்க. சிம்மில் வச்சு கலக்கணும் கூட நல்லது. ரெண்டும் நல்லா கலந்துருச்சா, இப்போ கோதுமை மாவு போடுங்க. இந்த 3 நல்லா கலக்கும்படி திருப்பி கிளறிக்கிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் கலக்கினா போதும். கட்டிப்படாமல் வறுத்துக்கிட்டே இருங்க. மூணு நல்லா கலந்துருச்சு. இப்போ 20 நிமிஷம் இப்படியே கலக்கிக்கிட்டே இருக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு. இப்போ நாட்டு சக்கரை எடுத்து போடுங்க. நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ முந்திரி பருப்பு எடுத்து போடணும்.
அதையும் போட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ பொடிச்சு வச்ச ஏலக்காயும் கலந்துருங்க. இப்படி கலக்கும் போதே நம்மளுக்கு நல்ல வாசனை வரும். கையில் கொஞ்சம் நெய்யை தடவிக்கிட்டு சின்ன சின்ன குட்டி குட்டி பாலா அப்படியே உருட்டுங்க. நல்லா கையில் ஒட்டாமல் பார்த்துக்கணும். இப்போ வந்துச்சா குட்டி குட்டி லட்டு தயாராகிடுச்சா. அப்படி உருட்டும் போது அது கொஞ்சம் விரிசல் வராமல் பார்த்துக்கோங்க, உடையாம. இப்போ லட்டு ரெடி ஆயிடுச்சு. இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிட்லாம், தைரியமாக சாப்பிட்லாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். திடீர்னு வீட்டுக்கு விருந்தால் வந்தாங்கன்னா திடீர்னு செஞ்சு கொடுக்கலாம் ஒரு ஸ்வீட்டு. நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க கூட ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுவோங்க அப்படின்னு கேட்கும்போது கூட இது 20 நிமிஷத்தில் பண்ணி சந்தோஷமாக அவங்கள அசத்தலாம். என்ன வீடியோ பார்த்தீங்களா? எல்லோரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திடீர்னு அப்பப்போ உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.